ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்பவுமே வெளியில போவார், நாலு பேர்ட்ட பேசுவார், பழகுவார், அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார், அதே மாதிரி உட்காந்து பேசுவார். அப்போ அவர் மனைவி சொல்றா, என்னங்க இங்க வாங்க அப்படின்னா, நீங்க ஏதோ பிஸ்னஸ் பத்தி பேசின்னு இருக்கலாட்டு இருக்கு, என்னமோ என் மனசுக்கு படுது, இந்த நபர் உங்களை ஏமாத்துவான்னு தோணுது, பேசாம இரு, உனக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தோணும், உலக அறிவு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன புரியும், பிஸ்னஸ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாது, வீட்டில் இருக்க பேசாம இரு அப்படின்ட்டு இருக்க. அப்படியே அவர் சொல்லியிருக்கா, இல்லை என்னமோ எனக்கு மனசு சொல்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பியும் போயிருக்க. திருப்பியும் வந்து நைட்டு தூங்கும் போது, என்னங்க என்ன, நான் காலையில் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது பணம் கிணம் கொடுக்க போகிறீங்களா, அப்படிலாம் பண்ணிக்க முடியும், பெசாமரு, பிஸ்னஸ்னா 1000 பணம் கொடுப்பேன் வரும், அதெல்லாம் நீ கேட்கப்பட பெசாமரு அப்படின்ட்டு இருக்க. சரி, நம்ம மனைவி ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வரும்போது, பிஸ்னஸ் பண்ணலாம், முதல்ல பணம் எதிர்பார்க்கும். சரி, பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பணம் கேட்குறீங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வேணும். சரி, ஃபஸ்ட்டு எதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துப்பாங்க, கொடுக்குறாரா இல்லையா, கரெக்டாக 1 லட்சம் ரூபா கேட்டார். ரெண்டாவது பணத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுத்த உடனே சரி பரவாயில்ல இன்னொரு 1 லட்சம் ரூபா கொடுப்போம், 2 லட்சம் ரூபா போச்சு. 2 லட்சம் ரூபா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, திடீர்னு ஒரு நாள் இந்த நபர் கேட்குறாரு, எனக்கு இன்றைக்கி பணம் வேணும், கொஞ்சம் கொடுத்துருங்களேன், இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் அவசரமாக இருக்குது, நாளானைக்கு திருப்பி கொடுக்குறேன். அன்னையிலேருந்து அடுத்த நிமிஷம் அவர் ஃபோன் எடுக்கலையா, 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு போனவர் தான், ஃபோனே எடுக்கல. ஃபோன் எடுக்காத போது இவர் வர சமயம் மனைவி சமைச்சுட்டுருக்கா, பக்கத்தில் போகிற போய், அம்மா நான் கூட ஒரு தப்பான விஷயம் சொல்லிட்டேன், உனக்கு என்ன தெரியும், அனுபவம் என்னன்னு கேட்டுட்டேன். சில நிமிஷங்கள் அனுபவம் கூட தோத்து போயிடும், மனம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும், அந்த மனம் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கும். அதுவும் நீ என்னுடைய நலனுக்காக, அக்கறைக்காக, என்னுடைய முன்னேற்றத்துக்காக சொன்ன விஷயம் அப்போதைக்கு அலட்சியம் பண்ணினேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் யோசித்தேன், எனக்கு 2 லட்சம் ரூபாவோட போச்சு, அப்படி இல்லைனா 20 லட்சம் ரூபா நான் வந்து வீணாக்கியிருப்பேன். அதனால் என்னைக்கு அன்பு கொண்டவங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தில் ஒரு தடை போடுறாலும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன்னா, அதில் முழுசாக கேட்கலைனாலும் 50% கேட்டால் போதும், உங்களுக்கு 70% லாபம் கிடச்சி. ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருந்துன்றப்ப அதை முயற்சி பண்ணி பாருங்கள்.